ஆயிரம் டன் ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்திருப்பதாக ஸ்டெர்லைட் நிறுவனம் அறிவிப்பு. முன்னுரிமை அடிப்படையில் தமிழகத்துக்கு விநியோகம் செய்ய திட்டம். வாக்கு எண்ணிக்கை மையத்தில் முகவர்களுக்கு கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் மற்றும் தடுப்பூசி கட்டாயம். தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாகு உத்தரவு. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மே 1-2 தேதிகளில் முழு ஊரடங்கை அறிவிக்கலாம். தமிழக தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். தடுப்பூசி விலை உயர்வு மாநிலங்களுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும். மத்திய அரசே தடுப்பூசியை கொள்முதல் செய்து வழங்க பிரதமருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம். தமிழகத்தில் உச்சத்தை தொட்டது கொரோனா பாதிப்பு. நேற்று ஒரே நாளில் 15,000 பேர் பாதிக்கப்பட்டதில் 97 பேர் உயிரிழப்பு. கீழடி அருகே மணலூரில் மீண்டும் அகழாய்வு பணிகள் தொடக்கம். வரும் செப்டம்பருக்குள் பணிகளை விரைந்து முடிக்க திட்டம். தமிழகத்தில் மறு அறிவிப்பு வரும் வரை இனி அஞ்சலகங்கள் மதியம் 2 மணி வரை மட்டுமே செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பை புனேவில் அதிசயத்தக்க வகையில் வைரஸ் தாக்கம் கடந்த சில நாட்களாக 25%-லிருந்து 20%-ஆக குறைந்துள்ளது. கொரோனா நோயாளிகளுக்கு தேவையான மருத்துவ ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் திறன் இந்தியாவிடம் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் மீண்டும் தெரிவித்துள்ளது. செவ்வாய் கிரகத்தில் 3வது முறையாக நாசாவின் குட்டி ஹெலிகாப்டர் இன்ஜின் வெட்டி வெற்றிகரமாக பறந்து சாதனை படைத்துள்ளது. கொரோனாவால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இந்தியாவிற்காக பிரார்த்திப்போம் என பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி கேப்டன் பாபர் அசாம் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கொரோனா தொற்று எதிராக போராடி வரும் குடும்பத்தாருடன் இருப்பதற்காக IPL தொடரிலிருந்து விலகுவதாக சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் அறிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் பேட் கமின்ஸ் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக $50,000 நன்கொடையாக வழங்கியுள்ளார். கொரோனா வைரஸ் பரவல் அச்சத்தால் IPL தொடரிலிருந்து வீரர்கள் வெளியேறினாலும் IPL தொடர் தொடர்ந்து நடக்கும் என BCCI உறுதிபட தெரிவித்துள்ளது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் பிளேயிங் 11-லிருந்து மணிஷ் பாண்டேவை நீக்கும் முடிவை தேர்வாளர்கள் தான் எடுத்தனர் என கேப்டன் டேவிட் வார்னர் கூறியுள்ளார். ஆயிரம் டன் ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்திருப்பதாக ஸ்டெர்லைட் நிறுவனம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் ஆக்சிஜன் தேவைக்காக தூத்துக்குடியில் மூடப்பட்டிருக்கும் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனைத்துக் கட்சி சார்பில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக அரசு அனுமதி அளித்தால் 7 முதல் 14 நாட்களுக்குள் உற்பத்தியை தொடங்குவதாக ஸ்டெர்லைட் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஸ்டெர்லைட் ஆலையை நிர்வகித்து வரும் வேதாந்தா நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மருத்துவ தர ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் நோக்கத்துக்காக 1,000 டன் முழு உற்பத்தி திறனையும் கிடைக்க செய்வதில் தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும் மேலும் இதை தமிழகத்தின் தேவைப்படும் பகுதிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையிலும் அதன் தொடர்ச்சியாக நாடு முழுவதும் அனுப்ப திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான தளவாடங்களை எந்த வகையில் சிறப்பாக கையாள்வது என்பது குறித்து நிபுணர்களுடன் விவாதித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் தடுப்பூசி போட்டுக் கொண்டதற்கான அத்தாட்சியை காண்பித்தால் மட்டுமே
வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவர் என தமிழக தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மே 2 வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வரும் அதிகாரிகள் வேட்பாளர்களின் முகவர்கள் 72 மணி நேரத்திற்கு முன்பு கொரோனா பரிசோதனை செய்து கொண்ட நெகட்டிவ் சான்றிதழுடன் வர வேண்டும் எனவும் மேலும் கொரோனா தடுப்பூசியின் ஒரு டோஸாவது செலுத்தியிருந்தால் மட்டுமே உள்ளே வர அனுமதி தரப்படும் என்றும் சத்யபிரதா சாஹூ கூறினார். கொரோனா பரவல் அதிகரித்திருப்பதால் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு வரும் கட்சிகளின் முகவர்களுக்கு இத்தகைய புதிய கட்டுப்பாடுகளை தேர்தல் ஆணையம் விதித்துள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். மே 1 மற்றும் மே 2 ஆகிய 2 தேதிகளிலும் முழு ஊரடங்கை அறிவிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை போன்ற தேர்தல் பணிகள் தொடர்பான வேலைகளுக்கு மட்டுமே அன்றைய நாட்களில் அனுமதி வழங்கலாம் என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மே 2 வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளதால் அதற்கு முந்தைய நாளில் மக்கள் அரசியல் கட்சியினர் கூடுவதற்கு வாய்ப்புள்ளது என்றும் மக்கள் அதிகளவில் கூடினால் மீண்டும் கொரோனா தொற்று பரவல் அதிகரிக்கும் என்பதை கருத்தில் கொண்டு அதனை தடுக்கும் நோக்கில் மட்டுமே அன்றைய நாட்களில் ஊரடங்கை பிறப்பிக்க நீதிமன்றம் பரிந்துரைப்பதாகவும் இதில் எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லை என்றும் நீதிபதிகள் விளக்கம் அளித்துள்ளனர். தடுப்பூசி விலை உயர்வு மாநிலங்களுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் என்பதால் மத்திய அரசே கொள்முதல் செய்து மாநில அரசுகளுக்கு தடுப்பூசிகளை வழங்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து அவர் எழுதிய கடிதத்தில் மத்திய அரசு கொள்முதல் செய்யும் விலையிலிருந்து தற்போதைய விலை உயர்வு மாறுபட்டதாக உள்ளது என்றும் தடுப்பூசி விலை உயர்வு மாநிலங்களுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். மேலும் மாநில அரசுகளுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள தடுப்பூசி விலை நியாயமற்றது எனவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டு வருத்தம் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசி விலையை குறைக்க வேண்டும், தமிழகத்தில் 18 முதல் 45 வயதுக்கு உட்பட்டோருக்கு தேவையான கொரோனா தடுப்பூசிகளை விரைவாக வழங்க வேண்டும், மத்திய அரசே தடுப்பூசியை கொள்முதல் செய்து மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா தடுப்பூசிகளை இறக்குமதி செய்வதற்கான மாற்று வழிகளையும் விரைந்து ஆராய வேண்டும் என்று கூறியுள்ள முதலமைச்சர் மத்திய பட்ஜெட்டில் கொரோனா தடுப்பூசி திட்டத்துக்கு ரூபாய் 35,000 கோடி ஒதுக்கப்பட்டதை கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகமாகி வருகிறது. நேற்று ஒரே நாளில் 15,684 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. அதே நேரத்தில் 13,625 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வெளிநாடுகள் வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்களில் 18 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ள நிலையில் சென்னையில் மட்டும் 4,250 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையை தவிர 36 மாவட்டங்களில் 11,434 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. ஒரே நாளில் எடுக்கப்பட்ட சோதனை மாதிரி எண்ணிக்கை 115,642 என்றும் சென்னையில் 31,142 பேர் தனிமையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது. மேலும் நேற்று ஒரே நாளில் வைரஸ் நோய் தொற்றினால் 94 பேர் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ள சுகாதாரத்துறையினர் நோயாளிகள் உயிரிழக்க முக்கிய பிரச்சினையாக சுவாச பிரச்சினை, மாரடைப்பு, கோவிட் நிமோனியா ஆகியவை இருப்பதாக கூறியுள்ளது. உயிரிழந்த 94 பேரில் 80 பேர் நீண்டகால நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என்றும் எவ்வித பாதிப்பும் இல்லாதவர்கள் 14 பேர் என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கீழடி அகழாய்வின் ஒரு பகுதியாக மணலூரிலும் பணிகள் தொடங்கியது. ஏற்கனவே 6ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் கீழடி, அகரம், குந்தகை, மணலூர் ஆகிய 4 இடங்களிலும் நடந்தன. இதையடுத்து 7ஆம் கட்ட அகழாய்வும் 4 இடங்களில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி மணலூர், அகரம், கழுகேற்கடை உள்ளிட்ட கிராமங்களில் அகழாய்வு பணிகள் தொடங்க உள்ளன. செப்டம்பர் மாதம் மழைக்காலம் என்பதால் அதற்குள்ளாக விரைவாக பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அக்னி நட்சத்திர காலம் எனப்படும் கத்திரி வெயில் மே 4 தேதி தொடங்குகிறது. இந்த வெயில் 25 நாட்கள் வெயில் வாட்டி வதைக்கும் என்றும் அதிகபட்சமாக 110 டிகிரியை தொடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள இந்த ஆண்டுக்கான கோடைக்கால முன்னறிவிப்பில் இத்தகவல்கள் கூறப்பட்டுள்ளன. தமிழகத்தில் தற்போது கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் மே 4 தேதி முதல் கத்திரி வெயில் தொடங்க உள்ளது. இது 28ஆம் தேதி வரை, அதாவது 25 நாட்கள் நீடிக்கும் என்றும் அந்த காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்த இயல்பை விட கூடுதலாக வெயில் சுட்டரிக்கும் என்றும் அதிகபட்சம் நூற்று
110 டிகிரி வரை வெயில் தகிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாநிலங்களை பொறுத்தவரையில் தென் மாநிலங்கள் மற்றும் அதன் மத்திய பகுதிகளில் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை குறைவாக இருக்கும் என்றும் இரவு நேர குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலை பரவல் அச்சுறுத்தலை தந்து வருகிறது. இதன் காரணமாக மற்ற வெளி மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்குள் நுழையும் பயணிகள் அனைவரும் கண்டிப்பாக இ பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே பெயர் வாகன விவரம் மட்டும் பதிந்து இ பதிவு பெற்று வந்தனர். தற்போது இ பதிவு என்னும் முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கேரளாவிலிருந்து வருவோர் தங்கள் முழு விவரங்கள் அடங்கிய ஆதார் அட்டை மூலம் பதிவு செய்து தமிழகம் வருவதற்கான காரணம், தமிழகத்தில் தங்கும் நாள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் பதிவு செய்து அனுமதி பெற வேண்டும். அதன்படி கேரளாவிலிருந்து தேனி மாவட்டத்திற்குள் நுழையும் போடிமெட்டு, கம்பமெட்டு மற்றும் குமுள்ளி ஆகிய 3 சோதனை சாவடிகளிலும் இ பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதே நடைமுறையை கேரள அரசும் தமிழகம் உள்பட மற்ற மாநில பிரயாணிகளுக்கும் நடைமுறைப்படுத்தியுள்ளது. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கேரளாவில் நேற்று ஒரே நாளில் மேலும் 21,890 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதன் மூலம் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 14,27,545 உயர்ந்துள்ளது என்றும், கொரோனா பாதிப்பில் நேற்று 28 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அதன் எண்ணிக்கை 5,138 உயர்ந்துள்ளது என தெரிவித்தார். தொடர்ந்து கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து நேற்று 7,943 பேர் குணமடைந்துள்ளனர். அதனால் மொத்தமாக இதுவரை 11,89,267 பேர் குணமடைந்துள்ளனர் என்றும், கொரோனா தொற்று பாதிப்புடன் 2,32,812 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும் அவர் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்திலும் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டுள்ளது என நீலகிரி மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், மே 1 தேதிக்கு பிறகு 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கப்பட உள்ளதாகவும், தற்போது கொரோனா சிகிச்சைக்காக ஆக்சிஜன் போதுமான அளவு இருப்பு உள்ளதாக கூறினார். மேலும் மே 2 தேதி நடைபெறும் வாக்கு எண்ணிக்கையின் போது அனைவரும் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டு கொரோனா இல்லை என்ற சான்று இருந்தால் மட்டுமே வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என ஆட்சியர் தெரிவித்தார். தமிழ்நாட்டோட மலர் அது தாமரை பூவா? தமிழ்நாட்டோட மலர் குறிஞ்சி பூ. மல்லிகை? தமிழ்நாட்டோட மலர் வந்து தமிழ்நாட்டோட மலர் ஒரே பூ தான், தாமரை பூ தான். அதை பற்றி தெரியல. தாமரையா? ரோஜா. தமிழ்நாட்டோட மல்லிப்பூமா? தாமரை. தாமரைன்னு நினைக்கிறேன். தாமரை. தாமரையா? தாமரைன்னு நினைக்கிறேன். தாமரையா அது சொல்றதே அது வெக்கமாக இருக்கு எனக்கு. செங்காந்தல் மலர். செங்காந்தல் மலர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரி திரிவேணி சங்கமத்தில் ஆண்டுக்கு ஒருமுறை நிகழும் சித்திரை பௌர்ணமி நாளான நேற்று சூரியன் கடலில் மறைந்தபோது சந்திரன் உதயமான அபூர்வ நிகழ்வு நடைபெற்றது. ஆனால் தற்போது கொரோனா வைரஸ் 2 அலை நாடு முழுவதும் வேகமாக பரவி வருவதால் இந்த மாதம் 20 தேதி முதல் சுற்றுலா தலங்களை மூடியதுடன் தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரி திரிவேணி சங்கமம் உட்பட அனைத்து பகுதிகளும் வெறிச்சோடிய நிலையில் காணப்பட்டது. சீர்காழி அருகே நெப்பத்தூர் கிராமத்தில் செங்கல் சூளையில் உயிரிழந்த சீனிவாசன் தொடர்பான வழக்கை கொலை வழக்காக மாற்ற செய்யக்கோரி உறவினர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது.
தமிழகத்தில் வரும் மே 1ஆம் தேதி இறைச்சி கடைகள் மீன் மார்க்கெட்டுகளை மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தடையை மீறி இறைச்சி விற்பனை கடைகளை திறந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமைகள் ஏற்கனவே முழு ஊரடங்கு என்பதால் அன்று இறைச்சி மற்றும் மீன் கடைகள் திறக்க அனுமதி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் புதூர் பகுதியில் அதிக அளவில் மானாவாரி நிலங்கள் உள்ளன. இந்த நிலங்களில் மிளகாய் மற்றும் வெங்காயம் பயிரிடுவது வழக்கம். மிளகாயை பொறுத்தவரை சம்பா மற்றும் குண்டு மிளகாய் என இரு வகைகளை விவசாயிகள் பயிரிட்டு வருகின்றனர். குறிப்பாக குண்டு மிளகாய் என்பது சமையலுக்கு பயன்படுத்தப்படும். மிளகாய் பொடிக்கு அதிகம் தேவைப்படும் என்பதால் குண்டு மிளகாய்க்கு விவசாயிகள் முக்கியத்துவம் கொடுத்து சாகுபடி செய்து வருகின்றனர். இப்பகுதியில் விளைவிக்கக்கூடிய குண்டு மிளகாய் தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதிலும் பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இதனால் மிளகாய்க்கு முக்கிய சந்தைகளில் விளாத்திக்குளம் சந்தையும் முக்கிய பங்காற்றுகிறது. கடந்த ஆண்டு புரட்டாசி மாதம் பெய்த மழையை தொடர்ந்து வெங்காயத்துக்கு ஊடுபயிராகவும் தனியாகவும் என சுமார் 1000 ஏக்கரில் மானாவாரியாக விவசாயிகள் குண்டு மிளகாயை பயிரிட்டனர். 120 நாட்கள் பயிரான மிளகாய் வழக்கமாக தை மாத கடைசியில் முதல் பறிப்பும் மாசி மாதம் இரண்டாவது வாரத்தில் இரண்டாம் பறிப்பும் பங்குனி தொடக்கத்தில் மூன்றாம் பறிப்பும் என மூன்று கட்டங்களாக பறிக்கப்படுகின்றன. தற்போது குண்டு மிளகாய் பழங்கள் பறித்து காய வைக்கும் பணி நடந்து வருகிறது. ஆனால் கடந்த ஜனவரி வரை தொடர்ந்து பெய்த மழையால் 1 ஏக்கருக்கு 5 குவிண்டால் மகசூல் கிடைக்க வேண்டிய நிலையில் 1 குவிண்டால் கூட கிடைக்கவில்லை. ஆனால் 1 குவிண்டால் குண்டு வத்தல் ₹30,000 வரை கொள்முதல் செய்கின்றனர். விலை இருந்தும் விளைச்சல் இல்லை என்பது விவசாயிகளின் வேதனையாக உள்ளது. மேலும் பயிர் காப்பீடு இழப்பீட்டு பணத்தை அந்தந்த ஆண்டை விடுவித்தால் தங்களுக்கு பயனாக இருக்கும் என்றும் மேலும் அரசு நிவாரண உதவித்தொகை அளித்தால் தங்களுக்கு நன்றாக இருக்கும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணியாற்றும் அலுவலர்கள் மூவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அலுவலகம் முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு மூடப்பட்டது. மேலும் அவர்களுடன் தொடர்பில் இருந்த நபர்கள் கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள மாவட்ட சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தேர் வீதியில் எலக்ட்ரிக்கல் கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடைக்கு வந்த வாடிக்கையாளர்கள் கொரோனா தடுப்பு விதிகளை கடைபிடிக்காமலும் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை பின்பற்றாமலும் இருந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வருவாய்த்துறையினர் மற்றும் பேரூராட்சி நிர்வாக அதிகாரிகள் போலீசாருடன் சென்று சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை பூட்டி சீல் வைத்தனர். மேலும் கடை உரிமையாளர் சண்முகம் மீது கொரோனா தடுப்பு விதிகளை மீறி செயல்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நெப்பத்தூர் கிராமத்தில் தனியார் செங்கல் சூளையில் கூலி தொழிலாளி சீனிவாசன் கடந்த 17ஆம் தேதி தூக்கில் தொங்கி மரணமடைந்தார். அதனை கொலை வழக்காக பதிவு செய்ய கோரியும் செங்கல் சூளையை நிரந்தரமாக மூட கோரியும் 10வது நாளாக உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் போராடி வருகின்றனர். இந்நிலையில் சீனிவாசன் மரணம் தொடர்பான வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி டிஜிபி திரிபாதி உத்தரவிட்டுள்ளார். ஆந்திராவில் கொரோனா பாதிப்புடன் காவலர் ஒருவர் பணியாற்றியது தொடர்பாக வீடியோ வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அனந்தபுரம் மாவட்டம் தாடிப்பத்திரி காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வருபவர் கணேஷ் கடந்த 21ஆம் தேதி கணேஷுக்கு லேசான கொரோனா அறிகுறி இருந்ததன் காரணமாக பரிசோதனை மேற்கொண்டார். பரிசோதனையில் அவருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து மருத்துவர்கள் அறிவுரைப்படி அவர் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டார். இதுகுறித்து காவல் நிலையத்தில் உள்ள உதவி ஆய்வாளர் காசா உசேனிடம் தெரிவித்துள்ளார். ஆனால் அவர் விடுமுறை அளிக்காமல் தன்னை அனந்தபுரம் தாடிப்பத்திரி குத்தி செல்லும்படி பணி அழுத்தம் கொடுத்து வேலை செய்ய வைத்ததாகவும் தற்போது உடல்நிலை மிகவும் மோசமடைந்துள்ளது எனவும் தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்காவில் கொரோனா நோய் தொற்று பரவாமல் தடுக்க பல்வேறு கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வந்தது. இதையடுத்து வேதாரண்யத்தில் மளிகை கடைகள், காய்கறி கடைகள் போன்ற சிறிய கடைகள் கட்டுப்பாடுகளுடன் திறக்கப்பட்டுள்ளன. கொரோனா அதிகரிப்பு காரணமாக திருக்கோவில்கள் அடைக்கப்பட்டு பக்தர்கள் வெளியில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். வங்கிகள் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை செயல்படும் என்பதால் அங்கு மக்கள் அதிக அளவில் கூடினர். பொதுமக்கள் வந்து அதிகமாக கூடுற இடங்களுக்கு போகக்கூடாது. கொரோனா வந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும், கை அடிக்கடி கழுவிக்கணும், இடைவெளி விட்டு போகணும். மக்கள் வந்து இடைவெளி விட்டு வஸ்திரம் போனாலும் சரி இதாலும் சரி முகக்கவசம் கட்டாயம் அணியணும். அது உதவினா நம்ம வந்து இந்த கொரோனாவிலேருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ள முடியும். அரசாங்கம் சொல்கிறபடியே நம்ம டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும், முகக்கவசம் போடணும் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் நிலைக்காகத்தான். அதை வந்து மக்கள் பாதுகாக்கத்தே வேணும், அவங்க சொல்கிற நெறிமுறைகளை நம்ம பயன்படுத்தத்தே வேணும். சமூக இடைவெளி விட்டு நிற்கணும், தேவையில்லாமல் வெளியில் பயணம் செய்ய தவிர்க்கணும். அவங்க வந்து மாஸ்க் கம்பல்சரி போட்டுக்கணும். மாஸ்க்கு தான் முதல்கட்ட தடுப்பு நடவடிக்கையே. அதான் மாஸ்க்கு கம்பல்சரி போட்டுக்கணும். முகக்கவசம் கண்டிப்பாக அணியப்பட வேண்டும். கை கழுவுவதற்கு சானிடைசர் கண்டிப்பாக அடிக்கடி போட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சமூக இடைவெளியோடு தான் எங்கு சென்றாலும் அதை பராமரிக்க வேண்டும். இன்றைக்கு கொரோனா தொற்று வந்துருச்சு அப்படிங்கிற காய்ச்சலோ இருமலோ தான் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற இந்த அரசு மருத்துவமனையாக இல்லை டாக்டர்களை அணுகி முறையான சிகிச்சை மேற்கொள்ளப்பட வேண்டும். மக்கள் வந்து முகக்கவசம் அணிவிச்சு தனி மனிதர் இடைவெளியை கடைபிடிச்சா கொரோனா வைரஸிலிருந்து தப்பிக்கலாம். நல்லா சமூக இடைவெளி விட்டு கடந்து அரசு போடுற கட்டுப்பாடுகளை எல்லாம் பார்த்து சரியாக இருந்துக்கிட்ட தவிர்க்கலாம். பொதுமக்களுங்க தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்க முகக்கவசம் போட்டுக்கணும். அவங்க கொஞ்சம் தள்ளியே நின்று மற்றவங்களோட பேசணும். கூட்டத்தில் போய் சேரக்கூடாது. கூட்டத்தை நெரிசலில் தவிர்க்கணும். கூட்டத்திலையும் போகிறாங்க வர்றாங்க, அதை தவிர்த்தாவே கட்டுப்படுத்தலாம். நிச்சயம் கண்டிப்பாக வந்து வெளியில் போகும்போது மாஸ்க் போட்டு போகணும். தனி மனித இடைவெளி வந்து ரொம்ப முக்கியம். எப்போதுமே ஹேண்ட் வாஷ் பண்ணணும். எங்கே போனாலும் சானிடைசர் வச்சுருக்கணும். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே தங்கமாபுரி பட்டினத்தில் வசித்து வரும் பரத் என்பவர் பெங்களூரில் உள்ள தனியார் மின்பொருள் நிறுவனத்தில் பொறியாளராக பணியாற்றி வருகிறார். கடந்த ஆண்டு கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. இதனால் ஐடி நிறுவனங்கள் தங்களது ஊழியர்களை வீட்டிலிருந்து பணியாற்ற வலியுறுத்தியது. அப்போது ஆதரவற்ற முதியவர்கள், சிறுவர்கள், பெண்கள் உணவுக்காக அல்லல் படும் நிலையைக் கண்டு தனது சொந்த பணத்தில் நாளொன்றுக்கு சுமார் 15,000 வீதம் சுமார் 150 நபர்களுக்கு மதிய உணவாக பிரியாணி மற்றும் தண்ணீருடன் சென்று விநியோகம் செய்து வருகிறார். பின்னர் இவரின் மதிய உணவை எதிர்பார்த்து கடும் வெயிலிலும் ஆதரவற்றவர்கள் காத்திருந்து உணவுகளை வாங்கிச் செல்கின்றனர். பரத்தின் இந்த சேவை தொடர வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் மேட்டூரை சுற்றியுள்ள தனியார் தொழிற்சாலைகளும் தொண்டு நிறுவனங்களும் உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பது ஆதரவற்றோர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கரூர் அருகே ஏலச்சுட்டு நடத்தி 50 லட்சம் ரூபாய் ஏமாற்றிவிட்டு தலைமறைவான நபரை கைது செய்ய வலியுறுத்தி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். தோகைமலை அடுத்துள்ள கீழவெளியூர் கிராமத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு ஒன்று அளித்தனர். அதில் ஏலச்சுட்டு நடத்தும் சரவணன் என்பவர் ஏலம் எடுத்தவர்களுக்கு சீட்டுத் தொகையை கொடுக்காமல் ஏமாற்றி வந்ததாகவும் இது தொடர்பாக தோகைமலை காவல் நிலையம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய விசாரணை நடத்தி சரவணனிடம் இருந்து மக்கள் செலுத்திய பணத்தை பெற்றுத்தர வேண்டும் என குறிப்பிட்டிருந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகா தொண்டி வடக்கு தெருவைச் சேர்ந்த மன்சூர் என்பவர் புதிய கட்டடம் கட்டுவதற்காக அங்குள்ள பழைய கட்டடத்தை இடித்து வருகிறார். இந்த கட்டிடத்தை சுமார் 10க்கும் மேற்பட்ட கட்டிட தொழிலாளர்கள் இடிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது சுவர் விழுந்ததில் காரைக்குடியைச் சேர்ந்த ராமன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த அனந்தன் படுகாயமடைந்தார். இதையடுத்து அங்கு வேலை பார்த்த சக ஊழியர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் அங்கு வந்த போலீசார் ராமனின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக திருவாடானை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் படுகாயமடைந்த அனந்தன் சிகிச்சைக்காக சிவகங்கை மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த தொண்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
இலங்கை நாட்டின் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தண்ணி முறிப்பு 5 கண்டம் எனும் பகுதி உள்ளது. இந்த பகுதியில் உள்ள வயல்வெளியின் அருகில் வனப்பகுதியில் வெடிகுண்டுகள் புதைந்து இருப்பதாக அங்குள்ள போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் தகவல் கிடைத்த பகுதியில் தோண்டி பார்த்ததில் அங்கு 10 RPG ரக குண்டுகள் இருப்பது தெரியவந்தது. இதனை பாதுகாப்புடன் தோண்டி எடுத்த அம்மாவட்ட போலீசார் நீதிமன்ற அனுமதிக்கு பின்னர் அவற்றை செயல் இழக்கும் பணியில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள கவுந்தப்பாடி பி மேட்டுப்பாளையத்தில் செயல்படும் ரமேஷ் என்பவரது ஏர்லும் விசைத்தறி கூடத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ரவீந்திரகுமார், பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த நவீன்குமார், சுதேந்திரகுமார் வர்மா, சௌரப் ரஞ்சன் ஆகியோர் பணியாற்றி வந்துள்ளனர். இதில் நவீன்குமார் மற்றும் சுதேந்திரகுமார் வர்மா ஆகியோர் ரவீந்திரகுமாரிடம் அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 6 இரவு நேர பணியில் இருந்த நவீன்குமார், சுதேந்திரகுமார் வர்மா ஆகியோரை காண மது போதையில் ரவீந்திரகுமார் சென்றுள்ளார். அப்போது இவர்களுக்குள் மீண்டும் தகராறு ஏற்படவே ஆத்திரமடைந்த ரவீந்திரகுமார் தரைப்பட்டறையில் இருந்த இரும்பு பைப்பால் இருவரையும் தாக்கி கொலை செய்து உடல்களை குடோனில் மறைத்து வைத்துவிட்டு தரைப்பட்டறை உரிமையாளரிடம் இருவரையும் காணவில்லை என தெரிவித்துள்ளார். காவல்துறையில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் குடோனில் மறைத்து வைக்கப்பட்ட இருவரது சடலத்தையும் கவுந்தப்பாடி காவல்துறையினர் கைப்பற்றிய போது ரவீந்திரகுமார் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றார். இதையடுத்து ரவீந்திரகுமாரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த வழக்கு கோபிசெட்டிப்பாளையத்தில் உள்ள ஈரோடு மாவட்ட 3 கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெகநாதன் இரட்டை கொலை செய்த ரவீந்திரகுமாருக்கு ஆயுள் தண்டனையும் கொலையை மறைத்த குற்றத்திற்காக 8 தண்டனையும் 3000 அபராதமும் விதித்தார். இதனையடுத்து ரவீந்திரகுமார் கோவையில் உள்ள மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் அரசின் உத்தரவையும் மீறி பாலசுப்பிரமணி கோவிலில் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரிய குளம் பகுதியில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் 8 கோயில்கள் உள்ளன. தற்பொழுது கொரோனா நோய் தொற்றின் 2 அலை காரணமாக அனைத்து கோவில்களும் பக்தர்களை அனுமதிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெரிய குளத்தில் உள்ள பாலசுப்பிரமணி திருக்கோவிலில் அரசின் விதிமுறைகளை பின்பற்றாமல் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மேலும் கோவில் அருகில் உள்ள வராக நதி ஆற்றில் அதிக அளவில் பக்தர்கள் கூடி தோசம் போக்கும் நிகழ்ச்சி, பரிகாரம் செய்தல் உள்ளிட்டவை நடைபெற்றது. இதனால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அரசின் கட்டுப்பாடுகளை மீறி செயல்பட்ட உணவகங்கள் மற்றும் டீ கடைகளுக்கு மொத்தம் 18,000 அபராதம் விதித்து வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். மதுரை மாநகரில் தினமும் 3 மேற்பட்ட செயின் பறிப்பு, வழிப்பறி சம்பவங்கள் அரங்கேறி வந்த நிலையில் திருடர்களை பிடிக்க மதுரை மாநகர காவல் ஆணையர் தலைமையில் தனிப்படை அமைத்து ரோந்து பணியை தீவிரப்படுத்தினர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 4 பேரை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் 4 பேரும் மதுரை மாநகர பகுதியில் தொடர் செயின் பறிப்பு மற்றும் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து சோதனை செய்ததில் அவர்களிடமிருந்து 22 தங்க செயின்கள் மற்றும் வழிப்பறிக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள தினசரி மலர் சந்தைக்கு வரும் ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் முகக்கவசம் அணிவது, தனி மனித இடைவெளியை பின்பற்றுவது என எந்த விதிமுறைகளையும் பின்பற்றாமல் இருந்தனர். இதையடுத்து நகராட்சி அதிகாரிகள் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றாததால் தடுப்புகள் வைத்து அடைத்து மலர் சந்தை தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவித்து நடவடிக்கை மேற்கொண்டனர். கும்பகோணத்தில் ஆளில்லா விமானம் எனப்படும் ட்ரோனை கொண்டு வயல்களில் உரம் மற்றும் பூச்சி மருந்துகள் தெளிக்கும் பணியில் விவசாயி ஒருவர் ஈடுபட்டுள்ளார். கடிச்சப்பாடியைச் சேர்ந்த விவசாயி வெங்கட் 9,00,000 ட்ரோன் வாங்கி அதன் மேல் உள்ள கேன்களில் இயற்கை உரமான பஞ்சகாவியம் மற்றும் பூச்சி மருந்துகள் அடைத்து தனது வயல்களில் தெளிக்கிறார். ட்ரோன் நவீன ஆண்ட்ராய்டு போன் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டு வயல்வெளிகளில் பறக்கவிடப்படுகிறது.
ஒரு ஏக்கரில் வேலையாட்கள் இரண்டு தினங்களில் செய்யக்கூடிய வேலையை இந்த ட்ரோன்கள் 5 நிமிடங்கள் செய்து முடிப்பதால் இதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டுகின்றனர். மேலும் இந்த ட்ரோன் மூலம் உளுந்து உள்ளிட்ட சிறுதானிய பயிர்கள் பயிரிட பயன்படுத்தப்பட உள்ளதாக விவசாயி வெங்கட் தெரிவித்தார். சம்பள உயர்வு, ஆள் பற்றாக்குறை இருந்ததுனால அடுத்தபடியா வந்து இயந்திரம் மூலமா இந்த வேலைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செய்யலாம் அப்படின்னு ஒரு அடிப்படையில் இதை இந்த ட்ரோன் மூலமா மருந்து தெளித்தல், விதை விதைப்பு, நேரடி நெல் விதைப்பு இதெல்லாம் செய்யணும்னு நாங்கள் வந்து இதை உருவாக்கியிருக்கோம். இந்த மாதிரி ட்ரோனை உருவாக்கியிருக்கோம். இது போன்ற நவீன கருவிகளை வேளாண் பெருமக்களுக்கு மானிய விலையில் வழங்கி இந்த வேளாண் தொழிலை ஊக்குவிக்க வேண்டும். இது தனியார் இன்றைக்கு இதற்கான ஏற்பாட்டை கும்பகோணம் அருகே செய்திருக்கிறார்கள். இதை தமிழக அரசும் மத்திய அரசும் கருத்திலே கொண்டு ஒவ்வொரு கிராமத்திற்கும் இது போன்ற ஆளில்லா விமான வசதியை, எந்திர வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று காவிரி டெல்டா விவசாயி நாங்கள் விரும்புகின்றோம். வெங்கட்டின் முயற்சி மற்ற விவசாயிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கரூர் மாவட்டத்தின் முக்கிய வணிக பகுதியான ஜவஹர் பஜாரில் பெரிய வர்த்தக நிறுவனங்கள், ஜவுளி கடைகள், நகை கடைகள் வழக்கம் போல திறந்திருந்தன. இங்கு அரசின் கட்டுப்பாடுகளுக்கு புறம்பாக அதிக அளவிலான வாடிக்கையாளர்கள் சமூக இடைவெளியின்றி பொருட்களை வாங்குவதற்காக திரண்டிருந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த நகராட்சி அதிகாரிகள் கடை வீதிகளில் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது கொரோனா பரவல் தடுப்பு விதிமுறைகளுக்கு புறம்பாக அதிக அளவில் வாடிக்கையாளர்கள் இருந்த கடைகளின் உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து உடனடியாக கடைகளை மூடுவதற்கு உத்தரவிட்டனர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தேர்தல் பறக்கும் படையினர் கடந்த மார்ச் 25 புதுக்கோட்டை ஆலங்குடி சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த டெம்போ டிராவலர் வாகனத்தில் சுமார் 6.8 கிலோ தங்க நகைகள் கொண்டுவரப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்த விசாரணையில் சேலம் மாவட்டத்திலிருந்து புதுக்கோட்டை, காரைக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கும் தங்க நகை கடைகளுக்கு விற்பனைக்காக கொண்டு செல்லப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதுகுறித்து முழுமையான ஆவணங்கள் இல்லாததால் 6.8 கிலோ தங்க நகைகள் அனைத்தையும் பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். மேலும் இதுகுறித்து தேர்தல் நடத்தும் அலுவலர் விசாரணையும் மேற்கொண்டு வந்தார். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனம் 3.11 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைக்கான வருமான வரித்துறையினரின் தடையில்லா சான்று மற்றும் ஜிஎஸ்டி முறையாக கட்டப்பட்டதற்கான ரசீதுகளை பெற்று அதனை புதுக்கோட்டை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். இதனை பரிசீலித்த தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆவணங்கள் முறையாக இருந்ததால் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளை சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து அந்த தனியார் நிறுவனம் 6.8 கிலோ தங்க நகைகளை பெற்றுக் கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள வேகப்பட்டி ஊராட்சியில் நாட்டுப்புற கலைஞர்களை கொண்டு எம்மன் பாசக்கயிறை கொண்டு செல்வது போன்று வேடமிட்டு பொதுமக்களுக்கு கொரோனா வைரஸ் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை பொன்னமராவதி வட்டாட்சியர் ஜெயபாரதி தொடங்கி வைத்தார். பின்னர் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் கை கொடுப்பதை தவிர்க்க வேண்டும், திருமணம், இறப்பு இடங்களில் ஒன்று கூடுவதை தவிர்க்க வேண்டும், அரசு அறிவித்துள்ள விதிமுறைகளை பின்பற்றி பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் அப்பகுதி மக்களை அவர் கேட்டுக் கொண்டார். கிராமங்களில் அரசு வழங்கிய 300க்கும் மேற்பட்ட வெள்ளாடுகள், குட்டிகள் இறந்துள்ளதால் அவற்றுக்கு தலா 10,000 நிவாரணம் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செங்கல்பட்டு கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அழகு சமுத்திரம் பகுதியில் இயங்கி வரும் கால்நடை மருத்துவமனை 24 மணி நேரமும் செயல்பட வலியுறுத்தியும், கால்நடை உயிரினங்களுக்கு இன்சூரன்ஸ் திட்டத்தை ஏற்படுத்தி தரவும், கால்நடை மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் வசதி செய்து தர வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா பரவல் காரணமாக மதுக்கடைகள் பிற்பகல் 2 மணியுடன் மூடப்படும் என்று உத்தரவிடப்பட்டது. இதனால் மதுக்கடைகளில் எப்போதும் இல்லாத அளவிற்கு மதுப்பிரியர்கள் கூட்டம் அதிகம் காணப்பட்டது. மேலும் தங்களுக்கு தேவையான மது பாட்டில்களை மதுப்பிரியர்கள் பார்சலாக வாங்கி சென்றனர். பின்னர் 2 மணி ஆனவுடன் அனைத்து மதுக்கடைகளும் மூடப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியை அடுத்த காமன்தொட்டி கோனேரிப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட தனியார் கல் குவாரிகள் இயங்கி வருகிறது. இதனால் சுற்றுச்சூழல் மாசடைந்து ஆஸ்துமா, மூச்சுத்திணறல், கண் எரிச்சல் போன்ற உடல் பிரச்சனைகள் ஏற்படுவதாக தெரிவிக்கின்றனர்.
இந்த நிலையில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்குமாறு சூளகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அப்பகுதி பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர்.